ஹாய் ஹலோ ஹன் வணக்கம் வெல்கம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க தெரிஞ்சு டேர்ன்ஸ் வணக்கம் பயன்களை ராஜா எழுத்து இந்த நிகழ்ச்சிகள் நாம் தொகுத்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியை நேரடியும் ஒளிபரப்பாகிறது. இன்றைய கால சூழ்நிலையில் ஒரு முட்டையை கொடுத்து நாம் ஆம்பளை போடலாமா, இல்லை கப்பன் வாயில் அப்படியே ஊற்றி அடிக்கலாமா, இல்லை முட்டை பொரியல் செய்யலாமா, இல்லை வேக வைத்து சாப்பிடலாமா, பெரும் விவாதத்துக்குரிய இந்த விவாதப்படையில் இந்த காரணத்தை இந்த காரிய சித்தியை நாம் கேட்க போகிறோம். அவர்களுடைய கருத்துக்களை நாம் கேட்போம். இன்றைய நம்ம விவாதப்படைக்கு வந்திருக்கிறார் மிஸ்டர் கோவிந்தசாமி அண்டு டொமில் செல்வன் மற்றும் டம்கும்தா அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு அழியாத ஆதாரம்னு சொல்லலாம். அதாவது ஒரு கருவை வந்து சொன்ன வயதுல அது சுமந்து அந்த கருவை வச்சு அதை வந்து உயிர் வாழ்கிற ஒரு ஜீவன் அந்த முட்டையை வந்து நம்ம உடச்சி நம்ம வந்து பசியை போகிக்கிறோம். இதனால் முட்டை வந்து ஒரு உயிர் வந்து இது தட்டுப்பாடு ஏற்படுது சார். இதுதான் என்னோட கருத்து சார். கோவிந்தசாமி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், உங்கள் கருத்து என்ன? கோவிந்தசாமி தூங்கி விட்டீர்களா? கோவிந்தசாமி முட்டை வந்து அதே மாதிரி சத்து உணவு வந்து ஸ்கூலில் போடுவாங்க, அந்த முட்டையை நான் வந்து விரும்பி சாப்பிடுவேன். அதே மாதிரி முட்டை யாராவது பசங்க வாங்கினாங்கன்னா அந்த முட்டையை பிடுங்கிட்டு ஒன்று கூட சாப்பிட்ருக்கேன். அந்த மாதிரி முட்டையெல்லாம் சாப்பிடுவேன். அதனால் இந்த முட்டை எப்படி சாப்பிட்லாங்கிற விவாதத்தை வந்து தள்ளி வச்சுட்டு முட்டை பண்டா செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து நியூ ஃபேஷனாக முட்டையை வந்து காற்று சாப்பிட்லாம், மூக்கில் கூட வடிச்சு ஊற்றலாம். இதனால நம்ம மூக்கம் நல்லா பிரைட் ஆகும், என் காதும் பிரைட் ஆகும். இது எப்படி பிரைட் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரெண்டுமே பிரைட் ஆகும் சார். ஏன்னா கண்ணில் ஊற்றினா கண்ணு பிரைட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி மூக்கம் பிரைட் ஆகும், காதும் பிரைட் ஆகும். இது என்னோட நியூ ஃபேஷன் சார். ஏ முட்டையை பற்றி பேசாத, கூமுட்டை பேசுவது தவறு, டொங்கும்தா மிகவும் தவறு, தவறை திருத்திக் கொள்ளுங்கள். என்ன சார் நம்ம வேலைக்கு நான் என் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், என்னையை வந்து இன்டர்ப்ட் பண்ணிகிட்டே இருந்தால் கோவரும் இல்லை சார். ஒரு சோக்கம் வந்தால் நான் என்ன பேசுவோம் அதை தான் பேசுவேன், வீட்டில் போய் சாப்பிட்றத சாப்பிடுவேன். இதையெல்லாம் வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன். செல்வன் முட்டையை பற்றி நீங்கள் சொன்னீங்களா? இப்போ உங்கள் வீட்டில் இன்று என்ன சமையல் என்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா, என்ன சாப்பிடுவீங்கன்னு நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? எங்கள் வீட்டில் சார், எங்கள் வீட்டில் இன்றைக்கி முட்டை பொரியல், முட்டை கைமா, முட்டை மசாலா, முட்டை போண்டா எல்லாமே சாப்பிடுவோம். இல்லை சோபனன்னு கூப்பிட்டாங்க, சரி ஏதாவது பேசணுமே என்ன பேசினேன், தப்பா. முட்டையை பற்றி பேசாத, நன்றி வணக்கம்.